وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُمُّهُ هَاوِيَا. யாருடைய நன்மை தட்டு எடை குறைந்ததாக மாறுகிறதோ அவர் ஒதுங்கும் தலம் ஹாவியாவாகும். வமா அதராக மாஹியா, ஹாவியா என்றால் என்ன? நாருன் ஹாமியா, சுட்டரிக்கக்கூடிய நெருப்பு. இது நெருப்பு என்பதை, நரக நெருப்பு என்பதை சஹாபாக்கள் ஈமான் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாருக்குமுல் லதீ தூகிதூனஹா ஃபீ புயூதிக்கும் ஜுஸ்உம் மின் சபஈன ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன்னம். உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் பயன்படுத்துகிற நெருப்பு நரக நெருப்பின் 70 ஒரு பங்கு என்றார்கள். அல்லாஹு அக்பர். உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் பயன்படுத்துகிற நெருப்பு நரக நெருப்பில் 70 ஒரு பங்கு என்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, வீட்டிலே பயன்படுத்துகிற நெருப்பில் போட்டு தண்டித்தாலே எங்களால் தாங்க முடியாது, அதை விட 69 மடங்கு அதிகமான நெருப்பா என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை இல்லை, நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே பயன்படுத்துகிற அந்த ஒரு பகுதி நெருப்பு இருக்கிறதே, அதுவும் நரகத்திலிருந்து நேரடியாக உங்களுக்கு தரப்பட்டிருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்த முடியாமல் போயிருக்கும். எனவே அல்லாஹு தஆலா அதை கடலில் பல முறை அமிழ்த்தி அதனுடைய உஷ்ணத்தை குறைத்து விட்டுத்தான் உங்களுக்கு தந்திருக்கிறான். அதனால் தான் உங்களால் சமைக்க முடிகிறது, உங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்த முடிகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை சஹாபா பெருமக்கள் நம்பினார்கள். அத்தர்கீப் வத்தர்கீப் என்ற ஒரு ஹதீஸ் கிரந்தத்திலே இமாம் முந்திரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை மஸ்ஜித் நபவியிலே வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், இந்த பள்ளியிலே இருக்கிற நீங்கள் இவ்வளவு பேரும் 100,000 பேர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் பேர் தான் உட்கார்ந்திருக்கிறார்கள். நீங்கள் 100,000 பேர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பள்ளியும் அந்த அளவுக்கு விசாலமான பள்ளி என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்திலே நரகவாசிகளில் ஒருவன் வந்து மூச்சு விட்டால், நரகவாசிகளில் ஒருவன் வந்து மூச்சு விட்டால் நீங்களும் பள்ளிவாசலும் எரிந்து சாம்பலாகி விடுவீர்கள் என்றார்கள். அல்லாஹு அக்பர். இவற்றையெல்லாம் சஹாபா பெருமக்கள் ஈமான் கொண்டார்கள். சகோதரர்களே, பிரச்சனை அங்கேதான் இருக்கிறது. நம்முடைய ஈமான் நாவோடு நின்று கொள்கிறது, உள்ளத்தில் செல்லவில்லை. உலகத்தை நம்புகிற காரணத்தினால் இந்த வழியில் பிசினஸ் செய்தால் நஷ்டம் வரும் என்றால் அந்த வழியில் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். இந்த வழியில் பிசினஸ் செய்தால் இலாபம் கிடைக்கும் என்று தெரிகிற போது அந்த வழியை அடைவதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறோம். நம்மால் முடிகிறது. திருமணம் முடித்த ஒரு மாதத்திலே, ஒரு வாரத்திலே மனைவியை விட்டு விட்டு வெளிநாட்டுக்கு போகிறோம். ஊரிலும் தொழில் இருக்கிறது, அதை விட சிறந்தது அங்கே கிடைக்கிறது என்பதற்காக குடும்பத்தை விட்டு செல்கிறோம். மனைவி நிறை மாத கற்பிணியாக இருக்கும் போது மனைவியை விட்டு விட்டு செல்கிறோம். நாம் அங்கே இருக்கிற நேரத்தில் மனைவி பிரசவிக்கிறார், அங்கிருக்கிற இன்பத்தை புரிந்து கொள்கிறோம். அதனால் இந்த தியாகத்தை செய்கிறோம். பெற்றோர் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள், கடுமையான நோயோடு இருக்கிறார்கள், வெளிநாட்டுக்கு செல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் உடனே ஓடி போய்விடுகிறோம். ஏனென்றால் அதை நம்புகிறோம். ஆனால் மறுமையை பற்றி பேசும்போது பேசுகிறோம், அந்த அளவுக்கு இந்த விஷயத்திலே முக்கியத்துவம் செலுத்துவதற்கு நம்மால் முடிவதில்லை. சஹாபா பெருமக்களுக்கு அது முடிந்தது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சுபஹு தொழுகைக்கு பிறகு கேட்கிறார்கள், இன்று உங்களில் நோன்பு நோற்றது யார்? அபூபக்கர் சித்திக் சொல்கிறார்கள், நான் யார் ரசூலுல்லாஹ், இன்று உங்களில் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றவர் யார்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் யார் ரசூலுல்லாஹ், இன்று உங்களில் ஒரு ஏழைக்கு உணவு வழங்கியது யார்? அபூபக்கர் சித்திக் சொல்கிறார்கள், நான் யார் ரசூலுல்லாஹ், இன்று உங்களில் ஒரு ஜனாசாவை பின்துயர்ந்தது யார்? நான் யார் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரிடத்தில் இந்த பண்புகள் எல்லாம் ஒன்று சேர இருக்கின்றனவோ அவர் சுவர்க்கம் செல்லுவார் என்றார்கள். இப்படி அவர்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி, நரகத்திலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி எல்லாம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இத்தகுன்னார் இத்தகுன்னார் இத்தகுன்னார், நரகத்திற்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நரகத்தை பயப்படுங்கள். இத்தகுன்னார் வலவு பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரிச்சம்பள துண்டையாவது தர்மம் செய்து நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். அதற்கும் உங்களால் முடியவில்லை என்றால் ஃபபி கலிமத்தின் தையிபா, ஒரு நல்ல வார்த்தையை பேசியாவது நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், லவ் தஅலமூன மா அஅலம் லதஹிக்தும் கலீலன் வலபகைத்தும் கசீரா, இந்த நரகத்தை பற்றி நான் அறிவதை நீங்கள் அறிவீர்களாக இருந்தால் கொஞ்சமாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள்,
நரகத்தை பற்றி சரியாக நீங்கள் புரிந்து கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்விடம் சுவர்க்கத்தை கேட்க மாட்டீர்கள். நரகத்தை பற்றி சரியாக நீங்கள் புரிந்து கொள்வீர்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சுவர்க்கத்தை கேட்க மாட்டீர்கள். என்ன செய்வீர்கள்? நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்பீர்கள். அந்த அளவுக்கு நரகம் கூடியது. லவ் அன்ன கத்ரத மின் ஜக்கூம் புத்திரத் ஃபி துன்யா லஅஃப்ஸதத் மஆயிஷா. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நரகவாசிகளுக்குரிய உணவு ஜக்கூம் என்ற மரமாகும். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், ஜக்கூம் என்ற மரத்திலிருந்து ஒரு ட்ராப், ஒரு சொட்டு இந்த உலகத்தில் விழுந்தால் உலகமே அப்படி பொய்சனாக மாறிவிடும், நஞ்சாக மாறிவிடும் என்றார்கள். அல்லாஹு அக்பர். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபகைஃப பிமன் யகூனு தஆமா, ஒருவருடைய உணவாக அது இருந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். இந்த கேள்விகள் எல்லாம் சஹாபாக்களை அப்படியே உசுப்பி விட்டன. சஹாபாக்கள் இந்த கேள்விகளை வெறுமனே வார்த்தைகளாக எடுக்காமல் அவர்கள் உள்ளத்தில் எடுத்து நம்பினார்கள். எனவே சஹாபாக்கள் இந்த உரைகளை கேட்கும் போது அவர்களால் தூங்க முடியவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் மிம்பரில் இருந்து கொண்டு சொல்கிறார்கள், இத்தகுன்னா அந்தர்துக்குமுன்னார் 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 என்று சொல்கிறார்கள். அதாவது உங்களுக்கு நான் நரகத்தை எச்சரிக்கிறேன், நரகத்தை எச்சரிக்கிறேன் என்று உணர்ச்சி பொங்க சொல்கிறார்கள். அவர்கள் சொல்வதை பற்றி நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒருவர் கடை தெருவில் நின்றால் கூட கேட்கக்கூடிய அளவுக்கு சத்தமாக சொன்னார்கள். அவர்களுடைய தோளில் கிடந்த துண்டு கீழே விழுந்தது. அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார்கள். சஹாபா பெருமக்கள் எல்லோரும் அவர்களுடைய கைகளுக்குள் முகங்களை புதைத்து கொண்டு விம்மி விம்மி அழுதார்கள். அன்தர்த்துக்கு முன்னார் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னதும் சஹாபாக்களால் அந்த எச்சரிக்கையை கேட்டுக்கொண்டு சாதாரணமாக உட்கார்ந்திருக்க முடியவில்லை. எல்லோரும் விம்மி விம்மி அழுகிற அளவுக்கு அந்த உபதேசம் இருந்தது என்பதை பார்க்கிறோம். நம்முடைய உள்ளங்களில் அது வருகிறதா? நரகத்தை பற்றி எவ்வளவுதான் பேசினாலும் அழுகை வராது. சில நேரங்களில் பேசுகிறவர் அழுதால் வரலாம். பேசுகிறவர் அழுதுவிட்டால் நமக்கும் வரும். அது சிம்பத்தி. அது நம்முடைய ஈமானின் ஆழத்திலிருந்து வருவதில்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சஹாபா பெருமக்களிடத்தில் இருந்த உறுதியான மறுமை பற்றிய நம்பிக்கை, நரகத்தை பற்றிய அச்சம் அவர்களை நிறைய நன்மைகள் செய்ய வேண்டும் என்று தூண்டி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நன்மைகள் எவ்வளவு அதிகமாக செய்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய தராசு கதிக்கும். தராசு கதித்தால் வெற்றி கிடைக்கும், அல்லாஹ் பொருந்தி கொண்ட வாழ்க்கை கிடைக்கும். ஒரு மூமினுடைய முழு இலட்சியமும் இதுதான் சகோதர சகோதரிகளே. இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வந்தவர்கள் அல்ல நாம், மறுமையில் வாழ்வதற்காக இந்த உலகத்தில் வந்தவர்கள் நாம். அதை நன்றாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய நிரந்தர இடம் அல்ல இந்த உலகம். இந்த உலகம் நமக்கு ஒரு மரநிழலை போல, பயணம் நீண்ட பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணிக்கு எப்படி மரநிழல் இருக்குமோ அதுபோன்றுதான் நம்முடைய பார்வையில் இந்த உலகம் இருக்க வேண்டும். மறுமைக்காக உலகத்தில் எதையும் விடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். உலகத்திற்காக மறுமையை விட்டுவிடக்கூடாது. யாரெல்லாம் உலகத்திற்காக வேண்டி மறுமையை விடுகிறார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள், அவர்கள் ஒதுங்கும் தளம் நரகம். யாரெல்லாம் மறுமை என்ற அந்த உயர்ந்த இடத்திற்காக வேண்டி இந்த உலகத்தை தியாகம் செய்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒஃபீஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.